கங்கமங்கலமணிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வேங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீஹஸ்தி சைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் ஸ்ரீசம் நமாமி சரசாயது சைல தீபம். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்வதற்கு ஏற்றாற்போல் இன்றைய சூழ்நிலை அமர்ந்துவிட்டது. இப்போ நாம பார்க்க போற திவ்யதேசம் நம்முடைய கணக்கு பிரகாரம் 66வது திவ்யதேசம், திருச்செங்குன்றூர் என்ற திவ்யதேசம். எந்த சந்தர்ப்பத்திலுமே இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு ஏற்ற மாதிரி இருக்காது, நாம தான் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்று ஒரு உதாரணம். அது மட்டுமல்ல, இந்த திவ்யதேசமும் அதற்கு ஒரு உதாரணம். வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் 37வது ஸ்லோகம், அதாவது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ராமபிரான் நடந்து போயின்ட்டுருக்கான், ராமனும் லக்ஷ்மணனும் நடந்து போயின்ட்டுருக்கார். நடந்து போகச்சே விஸ்வாமித்திரர் முன்னாடி இவர்களுக்கு வழிகாட்டியாக சென்று கொண்டிருக்கிறார். நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்குறோம், வசிஷ்டர் குலகுரு. குலகுரு அப்படின்னா தசரதனுக்கு மட்டுமல்ல, ராமனுக்கு மட்டுமல்ல, அந்த குலத்திற்கே குருவாக இருந்தவர் வசிஷ்டர். அதே மாதிரி இங்கே ஒருத்தர் இருக்கார். எங்கே, நாம் போன வாரம் பார்த்தோம் பகவான் கிருஷ்ணனுடைய லீலைகளை பார்க்கச்சு ஸ்ரீமன் நாராயணியத்தில் பார்த்தோம். அந்த நாராயணியத்தில் கோகுலத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கிறது. கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடி, கிருஷ்ணனுடைய தாத்தாவுக்கு முன்னாடியே ஒரு மகரிஷியானவர் அங்கே வந்து சேர்ந்துடுறார். அந்த மகரிஷியினுடைய பேர் சாண்டில்ய மகரிஷின்னு பேர். நமக்கு சாண்டில்யன் அப்படின்ன உடனே அந்த கடல் புறா தான் ஞாபகம் வரும். அந்த சாண்டில்ய மகரிஷி தான் முன்னாடியே வந்து சேர்ந்துடுறார். இந்த இடத்திற்கு வந்து பெருமாளை சேவிக்க வேண்டும் அப்படின்னு, இந்த பெருமாளை சேவிக்க வேண்டும் அப்படின்னு தோணுச்சே, அந்த மகரிஷி என்ன பண்ணுறார், யசோதை கிட்ட வரார். யசோதைக்கு நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் ரொம்ப நாள குழந்தை இல்லை, தசரத மகாராஜா மாதிரி. நந்தகோபன் மிடில் மேன், அதாவது அவனுக்கு பெரியவா ரெண்டு பேர் இருக்கா, ரெண்டு பேர் மேலே ரெண்டு பேர் இருக்கா, இவருடைய தம்பிகள் ரெண்டு பேர் இருக்கா. இந்த மேலே இருக்கிற ரெண்டு பேருமே எனக்கு அரசவை வேண்டாம், இந்த அதாவது இந்த கட்டி காக்கும் சுமை எனக்கு வேண்டாம், நீயே பார்த்துக்கோன்னு நந்தன்கிட்ட கொடுத்துட்றான். அதனால நந்தன் அதை எடுத்துக்கிறார். அந்த கிராமத்துக்கு அந்த கோகுலம் முழுவதுமே ஒரு மகாராஜா மாறி இருந்து நந்த மகாராஜாவா அந்த இடத்த ஆண்டு இருக்கார். ரொம்ப நாளா இவருக்கு குழந்தை இல்லை. குழந்தை பிறக்கும் பாக்கியம் வர்றபோது, ஏன்னா ரொம்ப நாளா இவர் சாண்டில்ய மகரிஷி அங்கே இருக்கிறதுனால அவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கார், எப்போ எங்களுக்கு குழந்தை பிறக்கும், எப்போ எங்களுக்கு குழந்தை பிறக்கும், எப்போ எங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு கேட்டு இருக்கார். ஒவ்வொரு தடவை வர்றபோது, நம்ம இப்போ சில ஜோசிக்காரா சொல்கிறோம் இல்லையா, இடுத்த இந்த தை மாதம் வந்தால் குழந்தை பிறந்துடும், அடுத்தது இந்த குரு பயிற்சியானால் குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்கிறாளே, அந்த மாதிரி அந்த சாண்டல்ய மகரிஷியும் சொல்லிகிட்டே இருப்பாராம். அதை அவரே சொல்கிறார், நான் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பேன், ஏன்னா நான் இங்கே இவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் அங்கே போய் பகவானை வேண்டின்ட்டுருக்கேன், பகவானே நீ வரேன்னு சொன்னியே எப்போ வருவேன், பகவானே நீ வரேன்னு சொன்னியே எப்போ வருவேன்னு கேட்டுகிட்டே இருப்பேன், எனக்கு பகவான் ரிப்ளையே கொடுக்க மாட்டான். ஆனாலும் எனக்கு தெரியும், நிச்சயமாக பகவான் வருவான் பிறப்பான்றது எனக்கு தெரியும், அதனால தான் அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், நிச்சயமாக பிறக்கும் உனக்கு குழந்தை உண்டுன்னு. ஆனால் பகவான் எப்போ எனக்கு ரிப்ளையே கொடுக்க மாட்டேங்கன்னா, கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக அவர் அங்கே உட்காந்துருக்கார். அந்த சாண்டில்ய மகனுடைய கதையை நாளைக்கு பார்க்கலாம். அந்த சமயத்தில் அந்த யசோதை கிட்ட கேட்குறாளாம், யசோதை மகரிஷி நான் கரு உண்டாயிடுத்து, அப்போ கேட்குறாளாம், எனக்கு என்ன குழந்தை பிறக்கும் சுவாமி அப்படின்னு. யசோதை கிட்ட சொல்கிறாராம், உனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு வெளியில வரார். வெளியில வந்த உடனே கொஞ்ச நாள் கழிச்சு நந்தன் வந்து கேட்கிறானாம், சுவாமி எனக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு. நந்தன் எனக்கு என்ன குழந்தை பிறக்கும், உமக்கு பிடிச்சது பிறக்கும், எமக்கு பிடிச்சதுன்னா ஆண் குழந்தை தான் பிடிக்கும் அப்படின்னு நந்தன் கேட்கிறானாம். ஏன்னா அவனுக்கு என்ன நினைப்புன்னா, வம்சத்துக்கு ஒரு வாரிசு வேண்டும் அப்படின்னு. இத பரீட்சித்து மகரிஷி எடுத்து கேட்கிறார், ஏ சுவாமி சாண்டில்ய மகரிஷி வந்து சொல்கிறார் யசோதை கிட்ட உனக்கு பெண் குழந்தை பிறக்கும்ங்கிறார், நந்தன் கிட்ட வந்து உனக்கு ஆண் குழந்தை உனக்கு பிரியமானது பிறக்கும்னு சொல்லிட்டு போறாரு, இது சரியா அப்படின்னு. சுவாமி பகவான் வந்து பிறக்க போறான்னு சாண்டில்ய மகரிஷிக்கு தெரியும், ஆனால்
எப்படி பிறப்பாங்கன்னு தெரியாதே சுவாமி, அது பிறப்பும் இறப்பும் அவன் கையில் அல்லவோ இருக்கிறது. பகவான் பிறப்பது நிச்சயம், ஆனால் பிறப்பதும் இறப்பதும் அவன் கையில் அல்லவோ இருக்கிறது, அவன் கருதியது அருதில் தேற்றான். அந்த மாதிரி வால்மீகி மகரிஷி என்ன ஸ்ரீமத் ராமாயணத்தில் இவர் விஸ்வாமித்திரர் ராமனையும் இலக்குவனையும் கையோடு அழைச்சிட்டு போகிறார். தாட்டகை வதம் ஆகணும் தசரதன் மகாராஜா கிட்ட சொல்லிட்டு வரார். எனக்கு வந்து சில சந்தேகங்கள் இருக்குது, எனக்கு சில தேவைகள் இருக்குது, ஹெல்ப் செய்யணும், அதனால் சில அரக்கைகளை கொல்லணும், அதனால் தசரதன் கிட்ட கேட்குற உன்னுடைய குழந்தைகளை கொடு, கரிய சம்பல் ஒருவனை தந்துடுவி அப்படின்னு கேட்குற. அந்த கரிய சம்பலாக இருக்கிறவங்கிட்ட அழிச்சுட்டு வரச்சே இவா சும்மா வர முடியாதே. ஒன்று இரண்டு விஷயங்கள், ஏன் குழந்தைகளை அழிச்சுன்னு வரச்சே சும்மா வர முடியாது அப்படின்னா, பேசாது பேசிகிட்டே வரணும். ஒன்று, இவர் வந்து நல்ல படித்த மெத்த படித்த ஒரு வசிஷ்டருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியவர், ஆசிரியர். அதனால் இவர் குழந்தைகள்கிட்ட தனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு வரணும். மற்றொன்று, என்ன நடக்கும், என்ன நடக்கணும், என்ன நடக்கப் போகிறது, இவர் ஒரு ஞானி, முக்காலம் உணர்ந்தவர், அதனால் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் இருக்கிறவர்கிட்ட சொல்லணும். இப்படி தான் வழி வழியாக வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி தான் அவர் பலே அதிபலே மந்திரத்தை இவளுக்கு உபதேசம் பண்ணுறார். அந்த சமயத்தில் இவர் சொல்கிறார், கதைகள் சொல்லிட்டுறார். அந்த கதைகளில் ஒன்றாக வரக்கூடியது தான் இந்த ஸ்காந்த புராணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கந்தனுடைய மகாத்மியம், கார்த்திகேயம் மகாபாகும், காக்குச்ச ஜுவலனோபமம் அப்படின்ற சாதிக்கிறது தான் வால்மீகி பாலகாண்டத்தில் வால்மீகி ராமாயணம் சொல்கிறது. அந்த கஷ்யப மகர்ஷியினுடைய புதல்வராக ரெண்டு பேர் பிறக்கிறா. யார் பிறக்கிறா? சூரனும் பதுமனுமாக இரண்டு பேர் பிறக்கிறா. இந்த பிறந்தவாளுக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணணும், தான் இந்த உலகத்தை கட்டி ஆளணும் அப்படின்னு ஒரு ஆசை. இந்த அப்பா கிட்ட போய் கேட்குறா, கஷ்யப மகர்ஷி கிட்ட நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு, உனக்கு என்ன ஆசை இருக்குது? நம்ம குழந்தைகிட்ட கேட்குறோம் இல்லையா, இப்போ சின்ன குழந்தைகிட்ட உனக்கு என்ன ஆசை இருக்குது, உனக்கு என்ன, நீ என்ன ஆக போகிற, இந்த 4 வயசில் என்ன பண்ணும், இப்படி சைக்கிள் ஓட்டின்ட்டு டிராக்டரை காரெல்லாம் பார்த்தோன்னா நான் டிரைவர் ஆகணும், கார் ஓட்டணும்னு ஆசைணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆசைகள் மாறிண்டே இருக்கும். அந்த மாதிரி எல்லா குழந்தைகளையும் நான் கேட்குறது மாதிரி இந்த கஷ்யப மகரிஷி கேட்குறார், உனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு கேட்குறார். சூரன்கிட்டையும் பதுமன்கிட்டையும் இவன் ரெண்டு பேரும் சொல்கிறா, எனக்கு எல்லாரையும் கட்டி ஆளணும். அப்படியா, எல்லாரையும் கட்டி ஆளணும்னா இப்பயே ஆள முடியாதா? ஆள முடியாதுப்பா, அதற்கு உங்களுக்கு தகுந்த வலிமை வேண்டும். அது குழந்தைகள் கேட்குறா, நாங்கள் என்ன பண்ணணும், வலிமை வேண்டும்னு என்ன பண்ணணும், நீங்கள் தவம் பண்ணணும் அப்படின்றார். உனக்கு என்ன மாதிரி வேணுங்கிறத இவர் பார்த்துட்டு கஷ்யப மகரிஷி சொல்கிறார், நீ சிவனை குறித்து தவம் பண்ணுன்னு சொல்கிறார். சூரன்கிட்டையும் பதுமன்கிட்டையும் சிவனை குறித்து தவம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இந்த சிவனை குறித்து தவம் பண்ணி வரம் வாங்கிடுறா. வரம் வாங்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறா, இவா தேவர்களை எல்லாம் துன்புறுத்த ஆரம்பிச்சிடுறா. தாங்கிட்ட பலம் இருக்குது, பலசாலிகளாக இருக்கும் அப்படின்னு இவா தேவர்களை எல்லாம் துன்புறுத்த ஆரம்பிச்சிடுறா. துன்புறுத்த ஆரம்பித்த உடனே அந்த தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவா, பகவான்கிட்ட போய் முறையிடணும். என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியல. ஒரு மகரிஷிகிட்ட போய் கேட்குறா. அந்த மகரிஷி ஒவ்வொரு இடமாக பெருமாளை பார்த்து நீங்கள் முறையிடுங்க, பெருமாள் தான் இதெல்லாம் தீர்க்கக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த ஒவ்வொரு இடமாக அந்த தவசியர்கள் வந்துட்டே இருக்கா. குன்று இருக்கும் இடமாக, சின்ன குன்று இருக்கக்கூடியதாக செங்குன்றூர், திரு செங்குன்றூர் அப்படின்னு மலையாள தேசத்தில் இருக்குது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானிடம் இமயவர் அப்பனாக விளங்கக்கூடியவன், இமயவரம்பனாக இமயவர் அப்பனாக விளங்கக்கூடியவன், அந்த இடத்துல போய் நீங்கள் பெருமாள்கிட்ட முறையிடுங்கோ, பெருமாள்கிட்ட முறையிட்டேன்னா அந்த பெருமான் வழி பண்ணுவான். எப்படி வழி பண்ணுவான் அப்படின்னா, அந்த பெருமானுக்கும் சிவனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. அந்த சிவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை மூலமாக இந்த சூரனும் பதுனனும் அழிய வேண்டும், அதனால் நீங்கள் பெருமாள்கிட்ட போய் முறையிடுங்கன்றா. அதனால் பெருமாள்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய திரு செங்குன்றூர் என்ற இடத்திலே இருக்கக்கூடிய பெருமானிடம் இவர்கள் வந்து முறையிடுகிறார்கள். அது எந்த இடத்துல இருக்குன்னா, கொட்டாரக்கரா என்ற ரயில் நிலையத்திலிருந்து கோட்டயம் செல்லும் வழியிலே கிட்டத்தட்ட ஒரு 45-50 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது இந்த திரு செங்குன்றூர். திருச்சிற்றாறு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது,
செங்குன்றூர் அந்த திருவை எடுத்துட்டோம்னா செங்கனூர் செங்கனூர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம இப்போ திருமழிசைன்னு இருக்கு, திருவை எடுத்துடுறா மழிசைன்னு சொல்கிறா இல்லையா. அந்த மாதிரி சில ஊர்கள் மழுகி போச்சு, திருவை எடுத்துடுறா, அந்த இடத்துல இருக்கிறவாளுக்கு திரு வேண்டாம்னு நினைக்கிறாளோ என்னமோ. அந்த மாதிரி இந்த இடத்துல செங்கனூர்னும் பெயர் பெற்றதாக இந்த திவ்யதேசம் அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் திருவனந்தபுரத்தில் இருந்து கொல்லம் வழியாக எர்ணாகுளம் செல்லும் வழியிலே இந்த ரயில் நிலையத்திலே செங்கனூர் என்ற இடத்திலே திருச்செங்குன்றூர் இந்த திவ்யதேசம் அமைந்திருக்கிறது. இமயவர் அப்பனாக மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் இருக்கக்கூடியவனாக பெருமாள் காட்சியளிக்கிறான். செங்கமலவல்லி தாயார் ஸ்வர்ணவல்லி தாயாராகவும் தாயார் காட்சியளிக்கிறாள். இது சங்க தீர்த்தம் திருச்சிற்றாறு. இந்த திருச்சிற்றாறு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஓடையாகவும் நதியாகவும் இருக்கக்கூடியது அந்த தீர்த்தம் சங்க தீர்த்தம் என்று வழங்கக்கூடியது. ஜெகஜோதி விமானம் அப்படியே பல 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 பலன் இருக்கும் பொழுது இருக்கு. அப்படி எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல இன்னும் பெருமாளை போய் சேவிக்கிறதுக்கு. ஜெகஜோதி விமானம் அப்படின்னு சொல்கிறா. அந்த நான் சொல்லுவோம் இல்லையா, சாதாரணமாக எப்படிடா ஜொலிக்கிறது, ஜக ஜக ஜகன் ஜோதி மாதிரி ஜொலிக்கிறது. பகவான் சூரியநாராயணனாக காலங்காலத்தில் புறப்பட்டு வரும்போது அவ்வளவு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, அந்த மாதிரி ஜெகஜோதியாக இருக்கும்னு சொல்லுவா. பிரத்யக்ஷம் ருத்ரனுக்கு பிரத்யக்ஷமாக இருக்கக்கூடியது. ஏன்னா ருத்ரன் இப்போ நம்ம அந்த கதையை பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ருத்ரனுக்கு ஒரு வழியை காட்டி சூரனையும் பதுமனையும் அடக்குவதற்கு நீ வழி செய்ய வேண்டும்னு காட்டி அந்த நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். அந்த முழு புராணத்தையும் கொஞ்சம் வந்து நம்ம கம்பராமாயணத்தில் பார்த்தோம். அந்த இடத்துல மங்களாசாசனம் நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்யதேசம் இது. இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பக்கத்திலே ஒரு 2-3 திவ்யதேசங்கள் அமைந்திருக்கு. அதாவது திருப்புலியூர் நம்ம வினாடி பார்த்தோம், திருப்புலியூர் என்ற திவ்யதேசம் 10 கிலோமீட்டர்லையும், திருவல்வாழ் என்ற திவ்யதேசம் ஒரு 6 கிலோமீட்டர்லையும், திருவன்வண்டூர் திருக்கடிதானம் அப்படிங்கிற திவ்யதேசங்கள் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடியதாக இந்த திவ்யதேசம் அமைந்திருக்கிறது. அதாவது இப்போ நம்ம காஞ்சிபுரமோ அல்லது கும்பகோணமோ போயிட்டால் ஒரு 15-20 திவ்யதேசங்களை அக்கம் பக்கத்தில் சேவிச்சுடலாம். அந்த மாதிரி இந்த திவ்யதேசம் இருக்க போட்டிருக்கு. அறத்தின் வடிவாய் அமைந்து வாய்மையின் வடிவாய் விளங்கியவன் பெருமாயன் அப்படின்னு சொல்கிறதுக்காக கண்ணன் காட்டிய வழியிலே துரோணரை வைத்து பீஷ்மரை வைத்து கிருபரை வைத்து அவனுடனே இருந்த துரியோதனாதிகளை சம்ஹாரம் செய்ய பகவான் எடுத்த அவதாரங்களில் மிகவும் அழகானதொரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அந்த அவதாரத்தினுடைய சாயலாகவும் இந்த இடம் வழங்கப்படுகிறதுன்னு சொல்கிறாளாம். இந்த இடத்து தேனை நன் பாலை கண்ணலை அமுதை அப்படின்னு அழகாக சொல்கிறார் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார். திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாறு அப்படின்னு ஆழ்வாருடைய அழிச்சியர். தென் திசைக்கு அணிகொள் திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாற்றங்கரை மீபால் என்ற திவ்யதேசம். இமையவர் அப்பனாய் யாமுடை அமுதம் என்றும் குறியவான் எம்மான் என்றும் குறைகடல் கடைந்த கோல மாணிக்கம் என்றும் இப்படி பல வழியாக ஆழ்வார் அப்படியே அனுபவிச்சு 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 மங்களாசாசனம் பண்றார். செங்கனூர் அதாவது சக்கச்சவேன்னு இருக்கும். நம்ம சில பேர் சொல்லுவா இல்லையா, திருச்செந்தூர் போனாலே அந்த இடத்துல திருச்செந்தூரிலே பகவான் அதாவது முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த இடம், சூரபதுமனை வதம் செய்த இடம் அந்த இடத்துல கொஞ்சம் தூரம் கழித்து போனோம்னா அந்த இடமே ரத்தமாக இருக்கு, சிவப்பாக காட்சி அளிக்கிறது. அந்த மாதிரி இந்த இடத்த சொல்ற ரத்த நேத்திரஸ்தலம் திருச்செங்கனூர் என்ற இந்த திவ்யதேசத்திலே இமையவர் அப்பனாக பெருமாள் விளங்கக்கூடியவன் ஸ்வர்ணவல்லி தாயாருடன் ஜெகஜோதி விமான நிழலிலே சங்க தீர்த்த கரையிலே மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே பஸ்மசுரனை அழித்து சிவபிரானை காத்து அவனுக்கு நேரிலேயே காட்சி கொடுத்து அருளிய எம்பெருமான் என்னுள் விளங்கட்டும் அப்படின்னு இந்த விஷ்ணு ஸ்தல ஆதர்ஷம் அப்படிங்கிறதுல சொல்லப்படக்கூடிய தியான ஸ்லோகமாக வருகிறது. இதில் நிறைய திருவாய்மொழியில் அவர் வாராமல் அச்சமினி மால் தன் வலியனையும் சீரார் பரிவருடன் சேர்த்தையும் பாரும் என தான் உகந்த மாறன் அப்படின்னு சாதிக்கிறார். மகாபாரதத்தில் தருமன் துரோணர் இதனால் அமைதியை இழந்தானாம். யார் தருமன் துரோணரை, அதாவது நம்ம பார்த்துருக்கோம் இந்த 2-3 ஸ்தலங்களுக்கு முன்னாடியே பார்த்தோம். ஒரு ஸ்தலத்திலே அர்ஜுனன் வந்து தவம் செய்ததாகவும்
இன்னொரு ரெண்டு ஸ்தலத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஸ்தலத்திலே பீமன் வந்து ஸ்தலம் தவம் செய்ததாகும். அப்படி அவள்லாம் என்னென்ன மேலே அந்த இடத்துல இருக்கச்சே சதன் சைடு வர தெற்கு பக்கம் தெற்கு நோக்கி வரச்சே தெற்கு நோக்கி வரும் இடங்கள் எல்லாம் சிறிது ரொம்ப அமைதியாக இருக்கிறது. இந்த இடத்திலே நாம் தவம் செய்தால் நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு இங்கே வந்து தவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கா. இவள் போய் சொல்லிடுவ போல் இருக்கு, அல்ல இங்கேருந்து கம்யூனிகேட் பண்ணிடுவ போல் இருக்கு. ஒவ்வொருத்தரும் அடிக்கடி வந்துட்டு போறா அந்த பஞ்ச பாண்டவர்கள். அப்படிப்பட்டவர்களிலே தர்மம் ஒரு சமயம் துரியோதனை வதம் செய்து விட்டு அவன் அரசாட்சி நடத்தி கொண்டிருக்கிற போது மனம் சரியில்லாமல் அதை நான் கேட்போம் கண்ணன் கிட்டேயே கேட்கறது உண்டு, கிருஷ்ணா நான் என்ன என்னுடைய சகோதரர்கள் இல்லை, என்னுடைய ஆச்சாரியர்கள் யாருமே இல்லை, பல பெண்கள் விதவியாக இருக்கிறார்கள், இந்த சூழ்நிலையே எனக்கு மனம் வருந்துகிறது, நான் ஒரு அரசாட்சியை செய்து கொண்டிருந்தாலுமே என்னுடைய மனம் வருந்துகிறது அப்படின்னு வருத்தப்படக்கூடியவனாக இருந்தவன் தர்மன். அதனால் அந்த தர்மன் இந்த பக்கம் வரானாம். இந்த பக்கம் வருகிற போது தர்மர் திருச்செங்கூர் குன்றூர் எந்த விதேசத்திலே பெருமானை தரிசித்ததாகவும் இந்த சங்க தீர்த்தத்திலே தீர்த்தமாடி பெருமாளை தரிசித்து பெருமானை வழிபட்டு சிறிது காலம் இங்கே இருந்து மன அமைதி பெற்று சென்றதாக இந்த இடத்தினுடைய வரலாறு கூறுகிறது. இப்பையும் அதற்கு ஏற்றாற்போல் சில பொருள்கள் கிடைத்திருக்கிறதுனா அப்படின்னு சொல்கிறாவா தர்மனுடைய அங்க அடையாளங்கள் செதுக்கி வைத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி சில விசேஷங்கள் அவ சொல்கிறார். இந்த மன அமைதி பெற்ற ஸ்தலமாக இருந்ததுனால நம்மாழ்வார் சாதிக்கிறாராம், இந்த திவ்ய தேசத்து எம்பெருமானை தவிர வேறு எவரையும் சார்ந்து வாழேன் அவனை அல்லது என் ஆவி அமர்ந்து அணையிலாது அப்படின்னு சாதிக்கிறாராம். அந்த அளவுக்கு பெருமானோடு ஈடுபட்டு இருந்த ஸ்தலமாக விளங்குகிறது. அது மட்டுமல்ல, ஆச்சாரிய கிருதயம் அருளிய அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இந்த பெருமான் சூரன் பதுமன் இவர்களையும் வீழ்த்திய வீரம் உன்னுடையது என்று மங்களாசாசனம் பண்ணியிருக்காராம் பெருமாளை. அது ஒரு தனி அழகு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த பெருமாளை சம்சாரத்துக்குள்ளே நிர்பயமாய் இருப்பதொரு தேசம் உண்டாய் அதிலே காணப்பெற்றேன் அப்படின்னு சாதிக்கிறார். இப்படிப்பட்ட திவ்யதேசத்தை நம்மாழ்வார் அழிந்திருக்கக்கூடிய பாசுரத்தை பார்ப்போம். 8-10 4 திருமொழியில் 10 பாடல்கள் இந்த திவ்யதேசத்து பெருமாளை நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார். ஒரு பாடல் பார்க்கலாம், வார்கடா அருவி யானை மா மலையன். அதாவது அந்த இடங்கள் எல்லாமே மலைநாட்டு திவ்யதேசங்களிலேயே எப்பயுமே அழகாக யானை இருக்கக்கூடிய திவ்யதேசம், மலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய திவ்யதேசம், அருவிகள் ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய திவ்யதேசம். அதனால் அதையெல்லாம் சொல்கிறார், அதையெல்லாம் தன்னுடைய பாசுரத்தில் சேர்த்து சொல்கிறார். வார்கடா அருவி யானை மா மலையின் மறுப்பு இணைக்கு வடு இருத்து உருட்டி ஊர்கொள் தின் பாகன் உயிர் செலுத்து அரங்கின் மல்லரை கொன்று சூழ் பரண்மேல் போர்கடா அரசர் புறக்கிடமாட மீமிசை கஞ்சனை தகர்த்த சீர்கொள் சிற்று ஆயன் திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாறு எங்கள் செல் சார்வே. இது மகளாசாசனம் பண்ணக்கூடிய பாசுரம். அதாவது சாதாரணமாக 4 வரிகள் இருக்கலாம், 8 வரிகள் இருக்கலாம், இது வந்து கிட்டத்தட்ட 8 வரிகள் உள்ளது தான். ஆனால் ஆசிரியப்பாவே பாவில அமைந்தது ஒவ்வொரு வரிக்கும் 4 வார்த்தைகளாக கிட்டத்தட்ட 32 வார்த்தைகளை கொண்டதாக விஸ்தாரமாக இருக்கார் நம்மாழ்வார். இதனுடைய வார்கடா அருவி யானை அப்படின்னா வழிந்து கொண்டு இருக்கக்கூடிய அருவி போன்று மதநீரை பெருக்கக்கூடிய யானைகள் இருக்கக்கூடிய இடமான யானைகள் இருக்கும் அப்படின்னா என்ன, இது மாமலையின் மறுப்பு இணைக்கு, அதாவது பகவான் கிருஷ்ணன் அவதாரம் எடுத்தபோது குவலையா பீடம் என்ற யானையினுடைய கொம்புகளை முறித்தானே அதை சொல்கிறார் அவர். மாமலையின் மறுப்பு இணைக்கு வடு இருத்து அந்த கொம்புகளை முறித்து யானையை உருட்டி ஊர்கொள்தின் பாகன் உயிர் சகுத்து அதன் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய பாகனுடைய உயிரை அழித்து அங்கே வந்திருக்கக்கூடிய இவனுடைய
கிருஷ்ணனை வந்து கொல்ல வேண்டும் என்று கம்சன் அனுப்பிய மாமல்லர்களை கொன்று அரங்கின் மல்லரை கொன்று சூழ் பரன் மேல் போர்க்கடா அரசர் அங்கே அமர்ந்து மேலே இருக்கக்கூடிய அரசர்கள் அனைவரையும் புறங்காட்டி ஓட ஓட விரட்ட புறக்கிட மாட மீமிசை. அந்த அரசர்களை எல்லாம், அதாவது கம்சனுக்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய அரசர்களை எல்லாம் ஓட ஓட விரட்டி மீமிசை கஞ்சனை தகர்த்த, கஞ்சனைன கம்சனை, கம்சனை அழித்தவனான சீர்கொள் சிற்றாயன், அப்படிப்பட்டவன் சீர்கொள் அப்படின்னா பெருமை மிகுந்த சிற்றாயன் சிறுவனுமான என்னுடைய எம்பெருமான் யாரு, கண்ணன். இங்கே நிலையாக திருச்செங்குன்றூரில் நிலையாக வாழும் திருச்செங்குன்றூர் என்ற விதேசத்திலே திருச்சிற்றாற்றங்கரையிலே நாங்கள் சென்று சேவிக்கும் வண்ணம் அருள் பாலிக்க கூடியவனாக இந்த பெருமாயன் விளங்குகின்றான் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த நம்மாழ்வார். அடுத்தது நம்ம யூஸ்வலாக பார்க்குறோம் பிள்ளைப்பெருமாள் ஐயங்காருடைய ஒரு மங்களாசாசனம். பிள்ளைப்பெருமாள் ஐயங்காருடைய மங்களாசாசனங்கள் எல்லாமே வெண்பாவில் அமைந்திருக்கக்கூடிய மங்களாசாசனங்கள் தான். வெண்பானா நமக்கு தெரியும், நான்கு அடிகளை கொண்டது. முதல் அடி நான்கு சீர், இரண்டாம் அடி மூன்று சீர் பிளஸ் ஒரு தனிச்சொல், மூன்றாம் அடி நான்கு சீர், நான்காம் அடி மூன்று சீர், கடைசியில் நாள் மலர் காசு பிறப்பு என்ற ஒரு ஈற்று சொல்லை கொண்டது. இதுதான் ஒரு வெண்பாவனுடைய அழகு. இங்கே பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் வரவேண்டும் கண்டாய் மதி மலங்கி விக்குள் பொறவே உயிர் மாயும் பொழுது பரமேஷ்டி செங்குன்றூர் மாலே சிறைப்பறவை மேல் கனகம் பைகுன்று ஊர் கால் போர் பறந்து அப்படிங்கிறார். வரவேண்டும் கண்டாய், அது எங்கேருந்து வரணும் பகவான், வரவேண்டும்னா எங்கேருந்து கூப்பிடுற, அவன் வேற எங்கேயோ இருக்கான்னு ஒரு அர்த்தம். எங்க இருக்கான், அவன் பரமபதத்திலே இருக்கான், பரமபதநாதனாக பரவாசு தேவனாக விளங்குகின்றவன் அர்ச்சையிலே இந்த இடத்திலே அர்ச்சாவதாரம் எடுத்து இங்கே திருச்செங்குன்றூரிலே இந்த திருச்செங்குன்றூர் இந்த திவ்யதேசத்திலே எம்பெருமானாக விளங்கக்கூடியவனே விக்குள் பொறவே உயிர் மாயும் வேண்டும் கண்டாய் மதிமலங்கி, அதாவது நான் என்னுடைய அறிவையெல்லாம் இழந்து மதி மயங்கி கண் கலங்கி என் உயிரே நீங்கும் நிலையில் இருக்கும் போது நீ எப்படி வர வேண்டும், கரிய சிறகுடைத்து, அதாவது சிறை பறவை மேல் கனகம் பைங்குன்று கருடாரூடனாக நீ வந்து காட்சி தர வேண்டும், உன்னை நான் சேவிக்க வேண்டும், எனக்கு நீ அருள் தர வேண்டும் என்று வேண்டுகிறார். நீ சிறகுகளை உடைய பெரிய திருவடியாகிய கருடன் மேல் அமர்ந்து பொன் மலை மீது கரிய மேகம் வருவது போல் கார் போல் பறந்து, கார்னா கரிய மேகம், கரிய மேகம் வருவது போல், என்ன ராமனா ராமாவதாரமாக இருந்தாலும் கிருஷ்ணாவதாரமாக இருந்தாலுமே கரிய மேகம் வருவது போல் தான், கார்மேக கண்ணன் தான். விரைவாக வர வேண்டும், பறந்து வர வேண்டும், விரைந்து வர வேண்டும், என்னை காக்க வேண்டும் என்று சாதிக்கிறார். முன்னொரு காலத்தில் திருமாலுடன் தோற்ற கருடனையா, எப்படி பாருங்க, இந்த கருடன் தான் சூரபதனுடைய கொடியில் இருந்தவன். அந்த கொடியை உடையவன் தான், அதாவது சூரபதமனுக்கு எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொடி, அர்ஜுனன் ஆஞ்சநேயனை கொடியாக உடையவன் தேரிலே திருத்தேரிலே, அந்த மாதிரி தன் கொடியாக வாகனமாக கொண்டவன் அவர்களின் வேண்டுகோளும் படி ஒருவனை முருகப்பெருமான் கடைசியிலே ஒருவனை சேவல் குடியாகவும் மற்றவனை மயில் வாகனமாகவும் கொண்டு தேவர்களுக்கு சூரபதமனால் ஏற்பட்ட தீங்கினை நீக்குகிறார் அப்படின்னு நம்மளுடைய ஸ்காந்த புராணத்தில் நாம் படிச்சிருப்போம். சில பேர் சொல்லுவதுண்டு சூரபதுமன் அப்படிங்கிற ஒருத்தன்தான் அப்படின்னு சொல்லுவதுண்டு, சூரபதுமன் இரண்டு பேர் அப்படின்னு சொல்லுவதுண்டு. எப்படி இருந்தாலும், அதாவது எப்படி நமக்கு எப்படி தோற்றம் தருகிறார் பெருமாள், எப்படி தோற்றம் தருகிறார் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம், ஒன்றா இரண்டா நமக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்மால் அருடியிட முடியாமல், நம்மால் கணக்கிட முடியாமல், இதையெல்லாம் நமக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள். இங்கேருந்து எட்டு நிமிஷத்தில் வரக்கூடிய ஒளியையே, சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியையே நம்மால் கணக்கிட முடியவில்லை, சூரியனையே சென்று பார்க்க முடியவில்லை, சந்திரனை மட்டும் சந்திரயான் அனுப்பிச்சு பார்த்துட்டுருக்கோம், அதற்கு மேலே நம்மளால் யாராலையுமே போக முடியல ஒரு லெவலுக்கு மேலே. அப்படி இருக்கிற போது பகவான் எடுத்த அவதாரங்கள், பகவான் மட்டுமல்ல பகவானுடைய பாகவதர்களாக இருக்கக்கூடிய சிவன்,
முருகன் பிரம்மன் இவர்களெல்லாம் எடுத்த அவதாரங்களையுமே நாம் கேட்டுக்கொண்டு வழி வழி செய்தியாக வரக்கூடியவை நாம் கேட்டுதான் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இப்படியாக திருச்செங்குன்றூர் உறைவானை இவன் சிற்றாயன் என்று உரைப்பானை திருச்செங்குன்றூர் பெருமானை நம்மாழ்வார் ஏற்ற வரவேண்டும் கண்டாய் மது விளங்கி விக்குள் அப்படிங்கிறார். விக்குனா விக்கு கிடையாது, விக்குள்ளார் அப்படின்னு அர்த்தம், புறவே உயிர் மாயும் அப்படின்னு. இது பெருமாளுடைய பாசுரம். யூஷுவலாக நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.